நம்ம வீட்டு முறைப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். முருங்கை பொடி, பிரண்டை பொடி, 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்றோம். சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர், நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு, செட்டி நாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருகப்புள்ள இட்லி பொடி, செட்டி நாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவாரம் அரப்பு பொடி. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சில்லி சிக்கனுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்ப வேணாலும் நம்ம ஈஸியா சில்லி சிக்கன் போட்டுக்கலாம். கடையில போய் சிக்கனை வாங்கிட்டு வந்து கழுவுனா போதும், சில்லி சிக்கனும் உடனே ரெடி ஆயிரும். இதை வந்து நம்ம சும்மா இருக்கிற டயத்துக்குள்ள இந்த மாதிரி நம்ம வந்து செய்யற மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆபீஸ் போறவங்கள இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப வாங்க சில்லி சிக்கனுக்கு மாவு என்னென்னலாம் சேர்த்து நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பெல் அமைத்து வைங்க, அப்பதான் நாங்கள் போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்ப வந்து சில்லி சிக்கன் மாவு எப்படி ரெடிமேடு மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கறத பாக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமாக தான் மாவு கலக்கி வைக்க போறேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா இது மாதிரி டவுலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு சேர்த்துக்கோங்க. கலருக்காக, ஏன்னா சில்லி சிக்கன்லாம் பார்க்கல நல்லா கலராக இருக்கும், அதனால ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். வீட்டில் அரைச்ச கரம் மசாலா இதில் வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூனு வெள்ளை பெப்பரு, வெள்ளை பெப்பரு கருப்பு பெப்பரு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூனு சீரகத்தூள், 1/2 ஸ்பூனு சோம்புத்தூள், இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, 3 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2/2 ஸ்பூனு அரிசி மாவு, 2 ஸ்பூனு மைதா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிடலாம். இந்த மாதிரி கலக்கி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடணும். டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா அது வந்து எப்போ வேணுமோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுடைய சில்லி சிக்கன் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சில்லி சிக்கன் மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் நான் சேர்க்கலை. அவங்க கடையில் அதெல்லாம் சேர்ப்பாங்க, நம்ம சேர்க்கலை. இது நமக்கு தேவையும் இல்லை. வேணும்னா நீங்கள் அதை இன்னும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் வந்து ருசி கூடுதலாக இருக்கும். ஆனால் அது சேர்க்கக்கூடாது. அதாவது வந்து எல்லா கடையிலையும் இந்த மாவு விற்பாங்க. நம்ம வாங்கி போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சில்லி சிக்கன். அதில் வந்து அசனாமட்டை சேர்த்துருப்பாங்க. நம்ம வந்து அசனாமட்டெல்லாம் சேர்க்காம கலந்து வச்சிருக்கிறோம். அதுதான் டிஃப்ரென்ஸு, வேற ஒன்றும் இல்லை. இவ்வளவு தான், இதே மாதிரி தான் கலப்பாங்க. இதில் என்ன கொஞ்சம் கூட கடலை மாவு கூட சில பேர் சேர்த்துக்குவாங்க. இப்போ இதை வந்து இதை வச்சு சில்லி சிக்கன் தான் போடணுங்கிறது இல்லை, நம்ம என்ன வேணாலும் பொறிச்சுக்கலாம். அதாவது இன்னைக்கு நான் வந்து காண் தான் வாங்கி வச்சிருக்கிறேன். காணை வச்சு அந்த மாவில் எப்படி நம்ம சில்லி சிக்கன் மாதிரியே காணில் போடுறது அப்படிங்கிறது இப்போ நான் வந்து செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் போட்டு இதில் கொஞ்சம் வச்சுருக்குறோம். இது வந்து இப்போ நம்ம காணில் போட போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் இந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ போடுறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு போட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கோங்க. சில்லி சிக்கனில் கொஞ்சம் முட்டை போடுவாங்க சில பேர் போட மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு முட்டை போட்டுக்கோங்க. நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு முட்டை சேர்த்து போடும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். சில்லி சிக்கனுக்கும் போட்டுக்குவாங்க, எல்லாத்துக்குமே நீங்கள் போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கலக்கி வச்சுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலக்கினதுக்கப்புறம் பேப்பிக்கான வாங்கி இந்த மாதிரி நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நீளமாக கட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேஸ் லேஸாக குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், இது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மசாலையில் ஒரு கலை கலக்கிறேங்க. அவ்வளோதான். இப்போ இது இருக்குது. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஊற வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிட்ருக்குது, நல்லா புரட்டிட்டு இப்போ இதிலிருந்து நம்ம ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா கறி போன மாதிரி ஆயிரும், உள்ளே வேகாது. எப்படியா இருக்கு இது? சிக்கன் மாதிரி இருக்கு. நீ அவங்க போடையில எல்லாம் இன்னைக்கு போய் சிக்கன் செய்யறாங்களான்னு யோசிச்சிட்டே வந்தேன்.
பட்டாசு மசக்காரவங்க எல்லாம் இந்த மாதிரி நீங்க வந்து மட்டன் சிக்கன் சாப்பிடாத நேரம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, செமையா இருக்கும். பாருங்க போட போட நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தா எப்படி நான் உங்களுக்கு காட்டுறதுங்க பாருங்க. பாருங்க அங்க எல்லாம் சாப்பாடு நடந்துட்டு இருக்கு. இந்தா வறுக்க வறுக்கவே எல்லாம் தீத்துட்டீங்க, இப்ப சாப்பிட்டு பாருங்க சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும். கருவாட்டு குழம்பு, நாங்க கருவாட்டு குழம்பு வச்சிருக்கிறோம். பூர்ணி கருவாட்டு குழம்பு, கருவாட்டு வறுவல், கொள்ளு ரசம் எல்லாம் வச்சு கொண்டாந்துருக்குறா. இன்னைக்கு நிறைய வெறும் கருவாடு ரெசிபி தான் நாங்களும் வச்சிருக்கிறோம். அவ்வளோ அங்கேருந்து நாங்கள் செஞ்சது தெரியாம செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஆனால் எல்லாமே இன்னைக்கு நல்லா இருக்கு. இப்போ கிவேவே டைம். இந்த வீடியோவுக்கான முதல் கேள்வி, இதில் ஒரு ஐட்டம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், அது என்ன பொருள்? இரண்டாவது கேள்வி, சில்லி சிக்கனுக்கு என்னென்ன மாவு சேர்த்துருக்கிறேன்? இதுக்கான பதிலை கீழே இருக்க மெயிலடிக்கு அனுப்புங்க. அதில் அனுப்ப தெரியாதவங்களுக்கு அதுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு உங்களோட பதில் அனுப்புங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் சிக்கன் 65 மசாலா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.